என் ஸ்டூடெண்ட், என் உறவு, என் சொந்தம், என்னை வந்து அப்பான்னு கூடும். அவங்க வந்து எனக்கு டவுட் கேட்டிருந்தாங்க, அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே செய்யறேன், ஆனா என்னால பிசினஸ் பண்ண முடியல. எல்லா இடத்துலயும் நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்றுடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ரெண்டு விஷயம், நம்ம எல்லாரும் பொதுவாக என் ஸ்டூடெண்ட் சொல்றேன், நம்ம நெட் மார்க்கெட்டிங் பண்ணதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி பேசுவோம், வாய் கண்டுபிடித்தா இருக்கட்டும், லிசன் பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் சில இடத்துல ரிசல்ட்ஸ் வராமல் இருக்கும், எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வராது. அப்போ கண்டிப்பாக நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், யாரெல்லாம் ஏன்னா எல்லாரு கூடயும் கனெக்டில் இருக்கேன், பட் எங்கேயாவது கனெக்ட் இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்கன்னு கண்டிப்பாக ஆடியோ போடுங்க. நம்மளோட MMG மீட்டு கூடி சீக்கிரம் இருக்கும், யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கூடி சீக்கிரம் இருக்கும். பட் இதுக்காக சொல்கிறேன், என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த வீடியோ பண்ணுறேன். நான் வந்து எல்லாண்டையும் கேட்குறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், அவன் என்ன என்ன பிரச்சனை இருக்கான் எல்லாம் கேட்குறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் நம்மளை வச்சு செஞ்சிருதான், நம்ம வந்து அவன்கிட்ட பாசமாக இருக்கோம். ஏன்னா நான் எப்போ சொல்லியிருக்கேன், நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, அவன் வந்து திமிரில் பண்ண முடியாது, நிறைய பேரை கேரிங் பண்ணணும், அவன் நல்லா இருக்கானா, அவனுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் சில இடத்துல என்ன ஆகுனா, அவன் நம்மளை வச்சு செஞ்சிருவான். இதுதான் கேள்வி, நீங்கள் யார்ட்டையாவது சாஃப்டாக இருக்கணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் யாராவது நம்மளை வச்சு செஞ்சால் எப்படி எப்படி இருக்கும்? நம்ம அவன்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணணும் வைக்கணும் நம்ம கேட்குறோம், பட் அவன் வந்து நம்மகிட்ட செஞ்சா ஒரு விஷயம், டேய் உனக்கு நான் தேவையில்லைனா எனக்கு நீ தேவையில்லடா அப்படின்னு சொல்கிற தைரியம் நமக்கு வேணும். எவனாவது ஒருத்தன் போய் நீங்கள் பாசமாக இருக்கீங்க, பணிவாக இருக்கீங்க, அவன்கிட்ட ரொம்ப அப்படி பேசிட்டு இருக்கீங்க, பட் அவன் வந்துட்டு அவன் உங்களை யூஸ் பண்ணதுக்கு தான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, தம்பி இங்கே என்கிட்ட வேண்டாம் அப்படிங்கணும். ஸோ பேசும்போதும் பழகும் போதும் எவன் வந்து நம்மகிட்ட திமுறு காட்டுதான், எவன் வந்து நம்மளை யூஸ் பண்ணுறான், எவன் வந்து நம்மளை செய்கிறான் அப்படின்னு தெரியணும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு, நம்ம பேச்சு எவனாவது கேட்கல அப்படின்னா நம்மளை செம்பரியாரி கூட்டத்தில் சேர்த்துருக்கான்னு அர்த்தம், நம்மளை வந்து ஒரு டம்மி பீஸ் நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். டே உனக்கு நான் டம்மி பீஸ்னா எனக்கு நீ டம்மி பீஸ்டா அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஒரு விஷயம், இன்னும் ஒரு 20-25 வருஷம் நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. எங்க பாஸ் முத முதல்ல கார் வாங்கிட்டு மகாலட்சுமி சர்ச்சில், மகாலட்சுமி கோயில் நினைக்கிறேன், அங்க வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வெளியே வண்டி எடுக்குது, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, எடுக்கவே இல்லை. ஏன்னா வெளியே ரோட்ல வண்டி வந்துட்டே இருந்துச்சு, அங்கிருந்து ஒரு டிரைவர் நடந்து வந்தார், என்ன ஆச்சு என்ன சரிங்க, வண்டியை வெளியே எடுக்க எடுக்க வேண்டியதான, இல்ல வெளியே வந்து அது வண்டி வந்துட்டு இருக்கோம், நீ வெளியே வா, இடிச்சிட்டுனா உன் வண்டி இடிச்சு அவன் வண்டி அடிக்கும்ல, ஆமா வா வெளியே அப்படின்னு. அதுக்கப்புறம் தைரியம் வந்து எங்க பாஸ் வெளியே வண்டி எடுத்தாரு, பின்னாடி உள்ள வண்டியெல்லாம் நின்றுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெளியே வந்தாரு. எவனுக்காவது நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை, எவனுக்காவது நம்ம உறவு தேவையில்லை, எவனுக்காவது நம்ம அவனுக்கு செய்யற ஹெல்ப் தெரியல அப்படின்னா ஸ்டாப் இட், பண்ணாதீங்க. நான் உனக்கு பண்ற ஹெல்ப் உனக்கு தெரியல அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். இந்த தில்லு தனவட்டு தைரியம் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் நம்ம சொல்கிற விஷயம் பிடிக்காது, எல்லாரும் நம்ம செய்கிற நல்ல விஷயம் அவனுக்கு தெரிய தெரியாது. ஒரு தடவை திரும்பி நின்று பிடிச்சி சட்டையை பிடிக்கணும், சொல்லடா என்ன அப்படின்னு சொல்லி நின்னா தான் அவனுக்கு புரியும். இல்லாட்டா நம்ம கொடுக்குற விஷயம் யாருக்கும் தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னா தான் நம்மளோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும். எங்கேயாவது நம்மளை டம்மி பீஸ் ஆக்கினா, நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க்கிங்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா இருக்கணும், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பண்ணுவான் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போயிருப்போம். அவன் இதை காரணமாக வச்சு நம்ம நல்லா வச்சு செய்வோம், நம்மளை நல்லா யூஸ் பண்ணி விடணும். ஏன்னா அப்போதான் கம்பெனியில் சேருவேன், அப்போதான் சேருவேன், அப்போதான் சேருவேன், இப்படி சொல்லி நம்மளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இப்படி சொல்லி நம்மளை எல்லா காரையும் சாதிச்சிட்டு இருப்பான். டே ஏன் கம்பெனியில் சேர்றதுனாலையும் நெட் மார்க்கெட்டிங் சேர்றதுனால எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணலடா, உன் வாழ்க்கை முன்னேற உனக்கு தேவைன்னா சிலையோட போய்கிட்டே இரு, இப்படி இந்த தைரியத்தில் பேச தெரியணும். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளை எவனாவது செய்தான் அப்படின்னா எங்க எவன் நம்மளை செய்யறான் அப்படின்னு அலர்ட்டா இருக்கணும், தெரியணும். ஏ இதுக்கப்புறம் நம்மளை யூஸ் பண்றான், இதுக்கப்புறம் நம்மளை டம்மி பீஸா நினைக்கிறான், இங்க வந்து நம்மளை வந்து தப்பா நினைக்கிறான் இவன், நம்மள ஒரு மனுஷனாவை மதிக்க மாட்டேங்கான் இவன் அப்படின்னு நமக்கு உணரணும், நமக்கு வந்து அந்த தைரியம் வரணும் எந்த இடத்துல வருதுன்னு. வாழ்க்கையில நீங்க வந்து கான்பிடன்ட் ஆகணுமா, நோ சொல்லப்படுங்க. எவனாவது வேலை செஞ்சா இல்லைண்ணா நான் சரி போகல கொஞ்சம் வேலையா இருக்கேன், ஏன்னா என்னைக்கு நீங்க இறங்கி அடிக்கீங்களோ அன்னைக்கு அவனுக்கு வந்து பிரச்சனை வரும் இல்லையா? அந்த நோ சொல்லும் போது அதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் வரும். நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய தப்பு பண்ண ட்ரை பண்ணுங்க, அந்த தப்புல இருந்து படிங்க, அந்த மாதிரி அவன் அவனு சொல்லுங்க
நீ இது செய்ய நான் செய்ய மாட்டேன், நோ சொல்லுங்க, நான் செய்ய முடியாது, டைம் இல்லைப்பா, நான் அங்கே போய் டைம் எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் நம்மகிட்ட எப்படி நடக்கான்னு தெரியும், நல்லவன் கெட்டவன் எப்போ நடக்கான்னு தெரியும். அவன் அவன் கடுப்பில் இருந்தான் அப்படின்னா நம்ம பேச்சு கேட்க மாட்டான், அதுலேயே நம்ம இறங்கி அடிக்கலாம். இந்த தைரி யாருக்குள்ள இருக்கு சொல்லுங்க. அவன் நம்மகிட்ட எவனாவது நோன்னு சொன்னான் அப்படின்னா நம்ம அவனுக்கு நோ சொல்லணும். எவனாவது நம்மளை வச்சு செய்யறான்னு தெரிஞ்சுன்னா நம்ம அவனை வச்சு செய்யணும், டேய் நோ சொல்லணும். யாரடா அன்பு பாசம் பணிவுன்னு சொன்ன இவரா பண்ணிட்டு இருக்காது. கண்டிப்பா சிலவனுக்கு புத்தி புகட்டணும், சிலவன் நம்மளை வந்து டம்மி பீஸா நினைக்கிறான், நம்மளை வச்சு செய்யறான், நம்ம சொல்றது அவனுக்கு புரிய மாட்டேக்கு அப்படின்னு அவனுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த நக்கல் நாயாண்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். என் மாமனார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஏட்டிக்கு பூட்டி நிறைய பேசியிருந்தான், கூட்டத்தில் உட்காந்து ஏதாவது கேள்விப்படுத்தி விட்டுறான். நான் கூட்டத்தில் அவரை கேள்விப்படுத்தல, தனியாக வந்து ஃபோன் பண்ணேன். இந்த நக்கல் நையாண்டிலாம் வச்சிடக்கூடாது, நான் உங்க வீட்டு மவன் கிடையாது, மருமகன், எனக்குன்னு ரெஸ்பெக்ட் இருக்க தரணும் அப்படின்னு. சிலவங்களுக்கு நம்ம விஷயத்த புரிய வைக்கணும், டே என்கிட்ட இந்த வாலாட்டுற வேலை வச்சுக்கிட்டது அப்படின்னு புரிய வைக்கணும். அப்பதான் இவன் இது வந்து 25 வால்ட்டு பல்பு, இது வந்து கை வச்சா ஷாக் அடிக்கும் அப்படின்னு தெரியணும். இல்லைன்னா நம்மளை வச்சு எல்லாரும் செய்வோம், இந்த கதையெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை சால்வ் பண்ணுவீங்களா, ரெடி ஆகுறீங்களா, அலர்ட்டா இருங்க. எப்ப நம்மளை வச்சு இவன் செய்ய போறான், எப்ப வந்து நம்ம தப்பு பண்றோம், யாருக்கு நோ சொல்லணும், யாரை நம்மளை யூஸ் பண்றா, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தன் பேசுறீங்க அவன் பிசினஸ்க்கு ரெடி ஆகலன்னா விட்டுருங்க, ஏன்னா தேவையில்லாம அவனுக்கு பிசினஸ் நம்ம பிசினஸ் கொடுத்து ஒன்றும் ஆகப்படுது கிடையாது இல்லையா. என்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங் வரும், அந்த கன்சல்டிங் காலில் பேசும்போது தெரிஞ்ச ட்ரைனிங் தேவையே, அவனுக்கு ட்ரைனிங் தேவை இல்லையா அப்படின்னு. ட்ரைனிங் தேவை, எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா எனக்கு துட்டு கிடைக்கும், ஆனா இவனுக்கு ட்ரைனிங் தேவையில்லைன்னா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது, அப்படியே அங்கேயே பேசி அனுப்பிடுறான், போயிட்டு வா அப்படின்னு. ரெண்டாவது வந்து பணம் கட்ட முடியாதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுவும் போயிட்டு வாங்க அப்படின்னு. நீங்க ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறீங்க, வை கண்டுபிடிக்கிறீங்க, அவங்களுக்கு எந்த வகையிலுமே பிசினஸ் பண்றதுக்கு ரெடி இல்லைனா பிச்சை எடுக்காதீங்க. நம்ம பிச்சை எடுத்து ஏதாவது பொழைச்சு விடும், எவன்ட்டாவது கடத்த வாங்கி வட்டிக்கு வாங்கி நம்ம குடும்பத்தை ஓட்டலாம், ஆனா ப்ராஸ்பெக்ட பிச்சை எடுக்காதீங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா, ஃபாலோ பண்ணலாமா?